குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் டூடி என்டர்டெயின்மெண்ட், சூர்யா ஜோதிகா தயாரிப்பில், பிரேம்குமார் இயக்கத்தில், கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணப்பர் திடலில் தங்கியிருக்கும் 114 குடும்பங்களுக்கு மூலக்கொத்தளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி வீடு ஒதுக்கப்பட்டது. நேர் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்ட போது அங்கிருந்து காலி செய்யப்பட்ட மக்கள் தான் இவர்கள். பெரியமேட்டில் உள்ள சமுதாய கூட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி வீடு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான ஆவணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு உதயநிதி கிளம்பிய சிறிது நேரத்தில் சுமார் 100 மேற்பட்ட பெண்கள் அங்கு குவிந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கண்ணப்பர் திடலைச் சேர்ந்த உண்மையான மக்களே நாங்கள்தான். எங்களுக்கு வீடு தராமல் சைதாம் சாலை பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வீடு தந்துள்ளார்கள். எங்கள் ஏரியா பெயரில் மற்றவர்களுக்கு வீடு கொடுத்துள்ளார் என கூறினர். மறியல் செய்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து பஸ்ஸில் ஏற்ற முயன்றதால் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் கூறும்போது முன்னுரிமை அடிப்படையில் காப்பகங்களில் வசிப்பவர்களுக்கு முதலில் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வரும் நாட்களில் மற்றவர்களுக்கும் வீடு ஒதுக்கப்படும் என்றனர்.